அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்குள்ள வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விடலாம். இந்த ரெசிபி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போகிறத வந்து நீங்கள் தடுக்க முடியும். இப்போ பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏன் பூண்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 15% வெந்ததுக்கப்புறம் சேர்க்குறோன்னா நம்ம முதல்ல சேர்த்தோம்னா அது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் வந்து நம்ம 15% குக் ஆனதுக்கப்புறம் சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக் பேனில் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அடி பிடிக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆயிலே வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 50-55% வந்து குக் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டேட்டோலையும் வந்து எல்லா உருளைக்கிழங்கு பீஸ்லையும் நல்லா கோட் ஆகிறது மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம ரொம்ப ஹார்டாக ஸ்பீடாக கலக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால மெதுவாக அப்படியே வந்து பொத்துனாப்பில் வந்து கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக 100% குக் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லியில் ஏற்றி விட்டால் சுவையான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி. இது வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தயிர் சாதம் அப்படி இல்லைன்னா வெறுமனே ஒயிட் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிடலாம். பொரியல் மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.